கார்னி எதுக்கு இந்த ஒத்த கை நடிப்பு என் பேர் பாஸ்கர் செக்ரட்டரியோட வைஃபோட ஊர் தான் என்னோட ஊரும் நானும் செக்ரட்டரியோட பொண்ணு சத்யலட்சுமியும் ஒரே காலேஜில் படித்தோம் அங்கே அப்பாவுடைய கட்டுக்காவல் மாரி நாங்கள் ரெண்டு பேரும் உயிருக்குறே காதலிச்சோம் ஒரு நாள் சத்யலட்சுமி என்கிட்ட பாஸ்கர் நம்ம வாழ்க்கையில் ஒன்று சேருது டவுட்டாக இருக்குன்னு சொன்னா உன் கூட சேர முடியாத நிலைமை வந்தா செத்துருவா சொன்னா அழுதா நானும் நீ செத்த மறு நிமிஷமே உன் பாடி மேல் வந்து உயிர் விட்டுருவ சொன்னேன் அன்னைக்கு சொல்லிட்டு போனவதான் என்னாலும் தெரியல அவ செத்துறா தெரிஞ்சா நான் செத்துருவேன் சத்யலட்சுமி எதுவும் தெரியாம நடப்புறமா வாழ்றேன் எங்கெங்க அலைஞ்சு விசாரிச்சு அங்கப்போ எங்க ஒழிச்சு தெரியலம்மா அலையாத இடையிலம்மா அது மட்டும் இல்ல நான் ரெண்டு தடவை சாக தெரிஞ்சேன் அது கொலை முயற்சியா இல்ல பேயோட வேலையான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா நீங்க எங்க ஊருக்கு வந்து செக்ரட்டரியோட வைஃபை பத்தி விசாரிச்சுதான் சொன்னாங்க வேற யாருக்கிட்டே இந்த போட்டோ கிடையாது பாருங்க இவதான் என் காதலி சத்யலட்சுமி இது அங்க அம்மா இது அவங்க வீட்டு கேரள வேலைக்காரன் இத செக்ரட்டரியோட வைஃப் மக வேலைக்காரனா அப்போ அன்னைக்கு நம்ம பார்த்த அந்த அம்மா மக வேலைக்காரர் அதான் குழப்பம் காதலிச்சு நான் சொல்றேன் சத்தியமா இவங்க தான் மேடம் அந்த செக்ரட்டரி குடும்பத்தை ஏதோ நிச்சயமா இருக்கு நான் இனி விட மாட்டேன் யாராலையும் என்ன தடுத்து நிறுத்த முடியாது நன்றி பாஸ்கர் அந்த மர்மத்தை கண்டுபிடிக்க இப்பவே அந்த பங்களாக்கு போறேன் தயா நீ கூட வர வேண்டாம் நீ அனிதாவுக்கு பாதுகாப்பா அவ கூட இங்கே இரு அம்மா அனித் நீ எனக்கு கொடுத்த வாக்கு ஞாபகம் இருக்கா எந்த காரணத்தை கொண்டும் யார் பேச்ச கேட்டோ தயாவை நீ பிரிஞ்சிடக்கூடாது கடைசி வரைக்கும் உன் கூடவே வச்சுக்கணும் இப்போ நான் இறங்க போறது ஒரு மர்ம கிணறு நான் திரும்பி வரலாம் இல்ல வராமலே போயிடலாம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா அங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல இதுலயும் எனக்கு தோல்வினா நீங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த பங்களாவோட மர்மத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுங்க நான் வரேன் ஒழுங்காடுங்க என்ன உங்க பேர என்ன சாப்பிட்டா இந்த நேரம் அடிக்குது அப்படியே வாங்க நாம ஒரு பப்ளிக் சர்வன்ட் நம்ம கிட்ட யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா ஆமாங்க அதுக்கு தான நாம இருக்கோம் ஏய் நீ என்ன போலீஸா போலீஸ் நாய் கபடுங்க அந்த கம்ப்ளைன்ட் உண்மையா இருக்கிற பட்சத்துல சீஃப் செக்ரட்டரி ஆனாலும் சீமான் ஆனாலும் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் இல்ல இது போலீஸ் செக்ரட்டரி குடும்பத்து மேல அவர் பொண்ணு மேல ஒரு கம்ப்ளைன்ட் இருக்கு நானே இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன் அவரோட பொண்டாட்டி பொண்ணு யாருமே ஒரிஜினல் இல்ல ஆனா அந்த செக்ரட்டரி சொல்றாரு இதுதான் என் குடும்பம்னு அதிர்ச்சியா இருக்குமா கரெக்ட் இது இன்னும் டர்னிங் பாயிண்ட் இருக்கு இதுதான் அவர் பொண்ணு இது அவரோட வைஃப் இது அந்த கேரளா வேலைக்காரன்
நான் சொல்றது கரெக்ட் தானே? அவங்க இவங்க தான் உங்க பஞ்சாரி. ஆனா சீஃப் செக்ரட்டரி என்கிட்ட காட்டுன வைஃப் பொண்ணு வேலைக்காரன் இவங்க இல்ல, வேற ஆளுங்க. அது மட்டும் இல்ல, அவங்க மகா மோசமான ஆளுங்க. அம்மா அந்த அம்மாவும் பொண்ணு தங்கம், பத்திரமாத்து தங்கம்மா. அந்த செக்ரட்டரி சிவா ரொம்ப கொடுமைக்காரு, அவரை நாங்க கட்டுவிரியன் தான் சொல்லுவோம். ரொம்ப டேஞ்சரான ஆளு, தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாரையும் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாரு. அம்மா ஓடி போயிட்டாங்கன்னு எந்த பொண்ணையும் நம்ப மாட்டாரு. பொண்டாட்டிய நம்புவாரா? பங்களாக்குள்ள ஆம்பளவாடி அடிக்க கூடாது. பொண்டாட்டி பொண்ண நம்பாம ஒரு அசிங்கமானவன வேலைக்கு வச்சிருக்காரு. அவன் தான் அங்க டிரைவரு மேனேஜர் எல்லாமே. ஆனா அந்த பைய அவருக்கு மேல வில்லங்க. எவ்வளவு பெரிய பங்களா, கோடீஸ்வரன், ஆனா ஒரு டிவி போன் எதுவும் கிடையாது, ஒரே ஒரு செல்போன் மட்டும்தான். அத அந்த பையதான் எடுக்கணும் பேசணும். நரக வாழ்க்கை. அந்த அம்மா வேத்தாளுங்க கூட பேசி 20 வருஷம் ஆகுது. பொண்ணு சத்தியலட்சுமி தேவதை, காலேஜில் சேர்க்கும் போதே காதல் கீதல்னு வந்த சுட்டு பொசிக்கிடுவேன்னாராம். இந்த காலத்து பொண்ணுகளாம் என்ன மாதிரி மாடல் மாடலாக ட்ரெஸ் பண்ணுதாக. ஆனால் இவர் பொண்ணு பாவாடை தாவணி தவிர வேற எதுவும் கட்டக்கூடாதான். பேய் தொந்தரவுன்னு இந்த பங்களா விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் யாரும் பார்க்கல. பட் செக்ரட்டரி சொல்றவங்க தங்கம் இல்லை பித்தளை, புரியும்படி சொல்லணும்னா பிராத்தல். அந்த வேலைக்காரன் ஒரு கேடி. இந்த நாடகம் எதுக்கு? ஏன் சின்ன ஆளுங்கன்னா நசுக்கிறது, பெரிய ஆளுங்கன்னா விட்டுறதா? இப்போ நான் துணிஞ்சு இறங்கிட்டேன். இந்த குழப்பத்துக்கு ஆணி வேறு எங்க இருக்கும்? அந்த மாந்தோப்புல பாழடைஞ்ச பங்களால இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க அந்த இடத்துக்கு என் கூட வரணும். இன்னைக்கு அமாவாசைமா, எல்லாரும் வீட்டுக்குள்ள பதுங்கிடுவாங்க. இந்த பைத்தியக்காரன் தவிர யாரும் வெளியே வர மாட்டாங்க. நீங்க என் கூட வந்துதான் ஆகணும். இந்த ஊர்க்காரங்களை என்னால கூப்பிட முடியாது, ஆனா உங்களை கூப்பிடலாம். அம்மா நான் சொல்றேன் கோச்சுக்காதீங்கம்மா. இந்த பங்களா உள்ள நுழையிறது, இன்வெஸ்டிகேஷன் பண்றதெல்லாம் வேணாமா பிளீஸ்? ஆனானப்பட்ட ஆளுங்கெல்லாம் ஓடி போயிட்டாருங்கம்மா. ஏன் நம்ம கவர்மெண்ட் உஷார், யாரும் உள்ள நுழைய கூடாதுன்னு ஒரு போர்டை மாட்டிட்டு ஒதுக்கி இருக்குமா? இன்ஸ்பெக்டர், நீங்க என் கீழே வேலை செய்யற அதிகாரி. நான் சொல்றேன்ல கிளம்புங்க. அம்மா நான் சொல்றேன்ல கிளம்புங்க. எங்க கிளம்புறது? சாவறதுக்கா? இந்த பாருங்க, நான் இந்த அம்மாவை பத்தி நல்லாவே கேள்விப்பட்டிருக்கேன். புடிச்சா புடிச்சு புடியிலேயே இருப்பாங்க. டேய் ராஜா, ஒரு பேப்பரும் பேனாவை எடுத்து சீக்கிரமா வாடா. இது பேப்பரா? அத வரமா. இத பாருங்க, இது அவரோட ரிசைன் லெட்டர். இப்போ இனிமே அவர் உங்க பேச்ச கேட்க வேணாம்ல. வாங்க உள்ள. அம்மா அதிகாரியா சொல்லல, அண்ணனா சொல்றேன். மணி 7 போகுதுமா. தயவு செய்து வெளியே போகாதீங்கம்மா. எங்க ஊர் கோயில்ல இன்னைக்கு ராத்திரி தங்கி இருக்கமா பிளீஸ். சொன்னா கேளுங்கம்மா. ஐயோ டைம் ஆகுதுங்க, கதவு போட்டு உள்ள வாங்க. அம்மா சொன்னா கேளுங்கம்மா, போகாதீங்கம்மா. போறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த பங்களாவுக்கு போறேன். டிரைவர் வண்டி எடு. அம்மா நாளை மறுநாள் என் பொண்ணுக்கு கல்யாணம், அந்த பங்களாவுக்கு போறேன்னா எனக்கு கருமாதி தான். இந்த வேலையே எனக்கு வேணாம். என்ன விட்டுருங்கம்மா. இந்தாங்க சாவி, புடிங்க.